வெஜ் பிரியாணி பாருங்க குவாண்டிட்டி இப்படி இருக்கு. கொஞ்சம் கூட ஸ்மெல் இல்லை காய்ஸ். ஃப்ரெஷ்ஷான ஒரு நண்டு. ரைத்தா வந்து சூப்பராக இருக்குது. பிரியாணி கூட ரைத்தா ஆஹா. ஓகே கைஸ் ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. ஓகே இப்போ நான் எங்கே இருக்கேனாக்கா, என்ன கேட்டது மானூஸ் ஃபிஷ் தாலி அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். இங்கே வந்து ஃபிஷ் தாலி, வெஜ் தாலி, சிக்கன் தாலி, சிக்கன் தாலி, மட்டன் தாலி, புலோவெல்லாம் இருக்கான். சரி ஓகே, நிறையா பேர்கிட்ட கேட்டேன் இந்த ஹோட்டலில் போய் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, அதனால தான் இங்கே வந்திருக்கேன். இப்போ மத்தியானம் வந்து 1:30 ஆகுது. இது எல்லோரும் பார்சல் தான் வாங்கிட்டு போனாங்க. ரெண்டு மூணு பேர்ட்ட கேட்டால் நல்லாருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகே, வாங்க டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணிவிட்டு எதாவது இருந்தாங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் தரேன். வாங்க போகலாம் பார்க்கலாம். இதுதான் ஹோட்டல், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. லொக்கேஷனெல்லாம் அனுப்புகிறேன். மானூஸ் கிரியூஸ்னு சொல்லி இதுதான். இது இந்த ஐட்டம்லாம் இருக்குது, ஃபிஷ் தாலி, சிக்கன் தாலி எல்லாம். ஓகே ஓகே கைஸ், இங்கே வந்து இப்போது நம்ம ஃபிஷ் தாலி, அதுக்கப்புறம் கிங் ஃபிஷ்ன்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னாக்கா நல்லா செம்மையாக ஒரு டெக்கரேட் பண்ணி பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, ஒரு பீஸ் எடுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் வந்து அஜய்குமார் இங்கே ஆப்போசிட்டில் உட்காந்துக்கலாம். தெரிய மாட்டான். மச்சானுக்கு ஒரு பீஸு, மச்சானுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஃப்ரெஞ்சு அவனுக்கு ஃப்ரெஞ்சு, அவனுக்கு சீ ஃபுட் சாப்பிட மாட்டான். இவ்வளோ பெருசாக இருக்குது. ஐ திங்க் மூணு பீஸ் கொடுத்துருக்கான். ரொம்ப நல்லா இருக்குது. மேலே ரவாலாம் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்கான். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ரைட்டு, முள்ளி ரவா தான், புல் ரவா தான் போட்டிருக்காங்க. ஒரு ஃப்ரெஷ்னஸ் தருது மீனில். அதுக்கப்புறம் அவ்வளோ அவ்வளோ ஸ்பைசஸ் இல்லை இதுக்குள்ள. வெறும் காரம் மட்டும் லைட்டாக தருது, பட் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா குக்காக இருக்குல்ல பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஃபிஷ் ரொம்ப கிரன்ச்சியாக நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க, ரவையில் பண்ணியிருக்காங்க. குட். இது கூட வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை கொடுத்துருக்காங்க கூட, அப்படியே சாப்பிட்டுருக்கு. இது ஃபிஷ் பேர் வந்து கிங் ஃபிஷ்ஷா. மீன் அங்கே இல்லை, சிக்கன் அங்கே இல்லை. நெக்ஸ்ட் வந்து வெஜ் பிரியாணி பாருங்க குவான்டிட்டி இப்படி இருக்கு. லைட்டாக டேஸ்ட் பண்ணுறேன். பன்னீர், அதுக்கப்புறம் பீன்ஸு, தக்காளி எல்லாம், கேரட்டு எல்லாம், வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் பண்ணலாம். சூப்பரான ஒரு வெஜ் பிரியாணி, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வெஜ் பிரியாணிக்கு சொல்லலாம். இங்கே எனக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு வெஜ் பிரியாணி சாப்பிட்டதில்லை. ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது. நான் கோவாவில் சொல்கிறேன், பெங்களூரில் நான் சொல்ல. கோவாவில் வந்து இது ஒரு நல்லா நல்லாயிருக்கு. ஓகே சார், நெக்ஸ்ட்டு வந்து நண்டு ஃபிஷ் தாலியில் இருக்கிறது ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. குட்டி நண்டு இது. ஆ, கொஞ்சம் கூட ஸ்மெல் இல்லை காய்ஸ். ஃப்ரெஷ்ஷான ஒரு நண்டு. நான் பெங்களூர்லாம் ட்ரை பண்ண நண்டு, ஸ்மெல்லுக்கு நான் வந்து தூக்கி வச்சுருவேன், பட்டு கொஞ்சம் கூட ஸ்மெல் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சப்பாத்தி. சப்பாத்தி கூட நண்டு குருமா, அது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு குருமா மாதிரி சாப்பிட்ற மாதிரி ஒப்பி இருக்குது. கிராப்டு கொஞ்சம் கூட ஸ்மெல் வரல. அது ஒரு நல்லா குக்காக இருக்குது, நல்லா இருக்குது. கிரேவி வந்து நல்லாயிருக்கு, கிராப்டு கிரேவி நல்லாயிருக்கு. வந்து நாங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து எப்பவுமே கிராப் வந்து அவ்வளோவா உங்களுக்கு ஹைப்பாக சொல்லியிருந்தேன், பட் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரைத்தா பிரியாணி கதம் போகுது, பிரியாணி கூட சப்பாத்தி. பிரியாணி கூட ரைத்தா கொடுக்குறாங்க, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். ரைத்தா வந்து சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. பிரியாணி கூட ரைத்தா ஆஹா, ரொம்ப திக்காக இருக்குது.
ஓகே சார், நெக்ஸ்ட் வந்து ஒயிட் ரைஸ். ஆஹா, ஃபர்ஸ்ட் இங்க வந்து கோவால ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கற இந்த மாதிரி ரைஸ். ஒரு மெலிஸ் ரைஸ் இல்லனா மோட்டா மோட்டா ரைஸ் தான் இருக்கும். இங்க பாருங்க, சாம்பார் ரெண்டு பீஸ் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் மத்தின்னு நினைக்கிறேன். சாம்பார் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கோகோனட் போட்டிருக்காங்க, பயங்கரமாக கோகோனட் போட்டு அது ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபிஷ்ஷு ஸ்மெல் வரல. சாம்பார் ஏதோ ஒரு காரக்குழம்பு சாப்பிட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. காரக்குழம்புக்கும் இல்லை, ஏதோ ஒரு நார்த்தில் போய் சாம்பார் சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி. பட் கோகோனட் ஸ்மெல் தான் அதிகமாக வருது. இது கூட குட்டி மீன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதே சைஸ் தான் மீன், குட்டி மீன். முள்ளோட சாப்பிடலாம், டென்ஷன் இல்லை. இது வந்து ஏதோ சப்ஜின்னு போட்டு கொடுத்துருக்காங்க, டேஸ்ட் பண்ணலாம். எதுவும் எக் பூர்ஜ் கைஸ், எக் பூர்ஜ். வெங்காயம்லாம் போட்டு மிளகாலாம் போட்டு கம்மியாக பயிர் பண்ணுறாங்க, கொஞ்சம் காரமாக இருக்குது. ஓகே கைஸ், இங்கே வந்து சாப்பிட்டோம். ஃபிஷ் தாலி, கிங் ஃபிஷர், அதுக்கப்புறம் ஃபிஷ் தாலி, வெஜ் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டோம். பில் வந்து பார்த்துருப்பீங்க, 1070 rupees ஆயிருக்கு. ஃபுட்டு வந்து நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த கிராப் சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபிஷ் வந்து அந்த ரவையில் போட்டு கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ அவ்வளோ மசாலா இல்லை, ஸ்பைசி எதுவுமே இல்லை, ஜஸ்ட் நார்மலாக ரவை போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஸ்பைசியாக, ரொம்ப நல்லா இருந்துச்சு, மசாலா அவ்வளோ இல்லாமல். அதுக்கப்புறம் கிராப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கா நான் வந்து கிராப் வந்து சாப்பிட மாட்டேன், பட் இங்கே வந்து கிராப் நான் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் கூட ஸ்மெல் இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு. வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள் கிராப். வந்து ஃபிஷ் தாலியில் வரும், 200 rupees ஏதோ ஃபிஷ் தாலி, அதில் வரும் உங்களுக்கு. ஓகே கைஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸோட. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகனுக்கு அதுவும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஹோட்டலுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், முடிஞ்சவங்க வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்பெஷலாக. ஸோ ஃபுட் நல்லா இருந்துச்சு, அதனால தான். ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், ஹாவ் எ குட் டே.